மூன்றாவது வகையான கனவு அமல்கள் செய்வதற்கு தூண்டும். பாருங்க, சிலர் கனவை கண்ட தாஜ்யத்துல வந்துருவாங்க, சிலர் கனவை கண்டு தலப்பாவோடே இருப்பாங்க, சிலர் கனவை கண்டு தன்னை பிள்ளை ஆலிமாக்குவாங்க, ஹாஃபியமாக்குவாங்க. என்ன ஒரு கனவு அப்படியே வாழ்க்கை அப்படியே மாத்திரும், ஒரு கனவு வாழ்க்கை என்ன செய்திடும் அப்படியே மாத்திரும். அதில் ஒன்றுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காண்றாங்க. அந்த கனவில் நபிக்கு படித்து கொடுக்கப்பட்ட ஒரு துவா, நாம் எல்லாம் ஏற்கனவே தஃப்சீர்ல படிச்சிருக்கிறோம். சொல்லுங்க அந்த துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅல் அல்-கைராத் வ தர்க் அல்-முன்கராத் வ ஹுப் அல்-மசாகீன் வ அன் தக்ஃபிர லி வ தர்ஹமனி வ இதா அரத்த ஃபித்னதன் بقوم فتوفني غير مفتون واسالك حبك وحب من يحبك وحب عمل يقربني الى حبك. இந்த துவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கனவில் படித்து கொடுக்கப்பட்ட துவா. اللهم اني اسالك يا الله فعل الخيرات நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். وترك المنكرات கெடுதிகளை விட வேண்டும் என்று கேட்கிறேன். وحب المساكين மிஸ்கீன்களுடைய அன்பை கேட்கிறேன். وان تغفر لي يا الله என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். وترحمني என் மீது இரக்கம் கொள்ள வேண்டும். வைதா அரத்த ஃபித்னதன் பிகௌமின் ஒரு சமூகத்தாரை ஃபித்னாவுக்குள் விழுத்தாட்ட நாடினால் ஃபதவஃபனி கைர மஃதூன் யா அல்லாஹ் என்னை குழப்பத்தில் ஆக்காமல் மௌத்தாக்கி விடு யா அல்லாஹ். எப்படி துஆ? வ அஸ்அலுக ஹுப்பக யா அல்லாஹ் உன்னுடைய அன்பை கேட்கிறேன். وحب من يحبك உன்னை அன்பு வைக்க கூடியவர்களின் அன்பை கேட்கிறேன். உன்னை அன்பு வைக்கிறாங்களே அவங்கட அன்பை கேட்கிறேன். وحب عمل யா அல்லாஹ் உனது அன்பை தரக்கூடிய அமல்களுடைய அன்பை கேட்கிறேன். இது நபி அவங்க கனவுல கண்ட துவா. இது அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை கனவுல கண்டு ஓத ஆரம்பிச்சார். சரி, அடுத்த ஒரே ஒரு ஹதீஸோட இந்த மூன்று வகையான கனவுகளை முடிச்சிட்டு அடுத்த வாரம் மற்ற மூன்று வகைகளையும் பார்ப்போம். என்னண்டா மூணாவது வகையுடைய கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, சஹாபாக்களே உங்கள் எல்லாரையும் சொர்க்கத்துல நான் கண்டேன், உங்கள் எல்லாரையும் நான் சொர்க்கத்துல கண்டேன், உங்களோட உங்களோட சொர்க்கத்துடைய அந்தஸ்து எனக்கு காட்டப்பட்டது அப்படின்றதோட சொன்னாங்க. முன்னால உமர் ரதி அல்லான் இருந்தார், ஏன்னா சுபகு தொழுவைக்கு வந்துருவாங்க உமர் ரதி அல்லா. முன் சஃப் யாருக்கு தெரியுமா? எப்பையும் விளங்கி கொள்ளோன், ஊர்ல உள்ள உலமாக்களுக்கு தான் முன் சஃப். லியலியனி உலுல் அஹ்லாமி மின்கும், மத்த நாடுகள்ல போய் பாருங்க, மதீனால போய் பாருங்க, மக்கால போய் பாருங்க, யூரோப்ல போய் பாருங்க, உலமாக்களுக்கு முசல்லா போடப்பட்டிருக்கு. முன்னு தராவி ஊர்ல உள்ள உலமாக்கள் முன் சஃப்ல இருக்கும், அதுதான் உலமாக்களுடைய ஊர், அவங்க தான் உலமாக்கள். இந்த மஹல்லால இருக்கிற உலமாக்களுக்கு முன் சஃப்ல முசல்லாரி, எல்லா நாட்டிலையும் உள்ள வளமா அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலையும் நபி அவங்க தொழுவிக்க நின்றா பின்னுக்கு அபூபக்கர் ரதியல்லான், உமர் ரதியல்லான், அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதியல்லான் இவங்க தான் இருப்பாங்க சஃப்ல முன்னும். என் நபி அவங்க கூப்பிட்டு எடுப்பாங்க, லியலியனி உலுல் அஹ்லாமி மின்கும், உங்களின் புத்திசாலிகள் புத்திஜீவிகள் முன்னுக்குவாங்க, ஏன்னா இவங்களுக்கு தான் விஷயம் இறங்கணும் தலையில. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனவை சொல்றாங்க. ஹஸரத் உமர் ரதியல்லாஹு அன் அவர்களும் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதியல்லாஹு அன் அவர்களும் முன்னுக்கு இருக்கிறார். சொன்னாங்க, உமர் சொர்க்கத்துல பார்த்தேன் ஒரு முத்தால், வெள்ளை முத்தால் ஒரு மாளிகை, அந்த முத்தை டெக்கரேஷன் பண்ணிருக்குது பச்சை மரகதத்தால், அவ்வளோ அழகான மாளிகை. நான் கேட்டேன் இது யார மாளிகை கனவுலே? சொன்னாங்க குரைஷ் வாலிபனுடைய மாளிகை.
நான் நினைச்சேன் நானும் குறைஷா நபி அவங்க சொல்றார். நான் மெதுவா அதற்குள்ள காலை வைக்க காலை வைத்தேன். சொல்லப்பட்டது முஹம்மதே, இது உமருடைய சுவர்க்கம். இது யார சுவர்க்கம்? உமரே, உமரை பார்த்து சொல்றான், உமரே நீ ரோசக்காரன் இல்லாட்டி போயிட்டு வந்திருப்பேன். நீ ரோசக்காரன் இல்லாட்டி நான் சொர்க்கத்துக்கு கொண்டு சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்திருப்பேன்றதோட உமர் ரதியல்லாஹ் தேம்பி தேம்பி அழுதான். ஏ உலகத்தில் எவ்வளோ நன்மாராயத்தை அடைஞ்சிட்டாங்க, எவ்வளோ பாக்கியசாலி. சொன்னாங்க, பி அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்ன வாப்பா உம்மா உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், எந்த சொர்க்கத்துக்கு நீங்க போகலாதா, அதுக்கா ரோசப்படுறது நான் அப்படின்றாங்க. அடுத்தது இருந்தார் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். அப்துல் ரஹ்மான் லகத் அபத் பத்தாபிக அன்னா மின் பைனி அஸ்ஹாபி, என்ன சஹாபாக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க சொர்க்கத்துக்கு, உங்களை மட்டும்தான் காணல அப்துல் ரஹ்மான், நீங்க பிந்திட்டீங்க அப்துல் ரஹ்மான். ஹத்தா ஹஷீது அந்த கூன ஹலக்த, நான் நினைச்சே நீங்க அழிஞ்சிட்டீங்களோ அப்துல் ரஹ்மான் அப்படின்ட்டு. அரத்த அரக்கன் ஷதீதா, உங்களை பார்த்தே வேர்த்து வேர்த்து வாரீங்க, அப்படியே வேர்வை. நான் கேட்டேன் அப்துல் ரஹ்மான் என்ன பிந்தி வாராய் சொர்க்கத்துக்கு, யார் ரசூலல்லா மின் கஸ்ரத்தி மாலி, செல்வம் கூட யார் ரசூலல்லா, அதிகமான செல்வம் இருந்துச்சு. மாசில் துமோ கூஃபன் முஹாசிபன், என்ன அல்லாஹ் வெச்சி கேள்விகளை கேட்டுட்டே இருந்தான். அஸ்அலு அன் மாலி, ரெண்டு கேள்வி என்கிட்ட கேட்டான் அப்துல் ரஹ்மான். மின் ஐன கஸப்தஹு, எங்கிருந்து சம்பாதித்தாய், வஃபீம அன்ஃபக்தஹு, எங்கு செலவழித்தாய், இந்த ரெண்டு கேள்வியும் அல்லாஹ் கேட்டான். அதுல தான் எனக்கு பிந்திட்டு நாங்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொல்லிட்டு சொன்னதோட அப்துல் ரஹ்மான் முன்னுக்கு இருந்து அழத் தொடங்கிட்டார். உமர் ரதியல்லான்னு அழுகிறார் சந்தோஷத்தில், கோட்டை மாளிகை. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அழுகிறார் கவலையில், சொர்க்கத்துக்கு பிந்திட்டேனே நான். உடனே யார் ரசூலல்லாஹ், எனக்கு டெண்டைக்கு ராவ் மிஸ்ரில் இருந்து யாவார சாமான்கள் வந்தது, நான் அவ்வளவையும் சதக்கா கொடுக்கிறேன் யார் ரசூலல்லாஹ், மிஸ்ரிலிருந்து வந்தது யாவார சாமான்கள் அவ்வளவையும் சதக்கா கொடுக்கிறேன், அல்லாஹ் எனக்கு இதை லேசாக்கட்டும் அப்படின்றான். நபி அவங்க இந்த ரெண்டு பேருடைய கனவையும், உமர் ரதியல்லாஹுவான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹுடைய கனவையும் நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். இதை இமாம் பஸ்ஸார் ரஹிமஹுல்லா இந்த விடயத்தை, இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாலாவது ஐந்தாவது ஆறாவது கனவுடைய வகைகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட கனவுகள். எனவே வாழ்க்கையில் கனவு என்பது முக்கியமானது, கனவு என்பது அது பொய்யை நினைத்துவிடக் கூடாது. உலமாக்கள் துறை சார்ந்தவர்கள் கனவு சம்பந்தமாக பேசக்கூடியவர்கள் சமூகத்தில் பேச வேண்டும். மக்களிடம் கனவுடைய விளக்கங்களை கேட்டு மக்களுக்கு நன்மாராயம் தெளிவுகளை சொல்லிக் கொடுப்பது உலமாக்களுடைய கடமை என்ற அடிப்படையில் தான் இன்று நாம் இந்த கனவுகள் சம்பந்தமாக பார்த்தோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல நல்ல கனவுகள் கண்டு இந்த உலகத்தில் அமல்களில் தீவிரம் காட்டும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக.